நவீன் குமார், வந்துட்டேன் சார். ஸோ மந்த்லிக்கு போகிறேன். ஸோ சார்ட்டை பாருங்கள், என்ன ட்ரெண்டு? அப் ட்ரெண்டாக இருக்குது சார் இப்போ அப் மார்க்கெட்டு. ட்ரெண்டாக இருக்குது. ஸோ வி கேன் ட்ரை வித் ஒன்லி ஃபார் லோ ஹை மட்டும் எடுத்துக்கலாம் சார். இந்த எல்லோ எடு ஐ எடு. ஃப்ளிப்பு கொடுத்துருக்கு சார் லாஸ்ட்டாக நமக்கு. இந்த லோ இருக்கு 20 கீழே இருக்குது பாருங்க சார். ஃப்ளிப்பா, நான் ஃப்ளிப்பு அப்போ லோ எடு ஃப்ளிப்போட லோ. ஆ இதானே. இந்த இது லோ சார். ஆ இது லோ சார். ஆமாம்பா, ஆமாம் சார். இந்த லோ டாமினேட் பண்ண வைக்கும் மார்க்கெட். என்ன அப் ட்ரெண்ட் தான் சார். ஆ வீக்லி மந்தோடைய மேஜர் நம்ம நோட் பண்ணுறோம், மைனர் எங்கே இருக்கு? மைனர் மேலே இருக்கு அந்த 4000 கீழே இருக்கு பாருங்க. இதுவா அங்கே ஃப்ளிப்பு. ஆ இதுவா அது லோ இல்லை சார். அது இதுவா ஆ இந்த இது சார். இதுவா இந்த சாரி இதுவா? சாரி சார். இந்த கீழே கீழே இருக்குது. இதான் லோ. இந்த லோ டாமினேட் பண்ண முடியாமல் இந்த இம்பல்ஸுக்கு என்ன ஆவாரு மார்க்கெட்டு? ரீடெஸ்ட் வராது மார்க்கெட். ஓகே, நெக்ஸ்ட் வீக்லி. ஓகே, வீக்குக்கு போயிட்டேன். வீக்கோட லோ எடு, வீக்கோட லோ எடு. வீக்கோட லோ வந்து இந்த இது சார். அந்த லாஸ்ட் லோ இது பண்ணிருங்க. அதுக்கு மேல இருக்கு பாருங்க சார். ஃபிளிப்பு இதுவா கொடுத்துருக்கு லோ. இல்ல சார் அது கீழே. இதுவா? ஆ ஃபிளிப்பு சரி கொடுத்துருக்கு மார்க்கெட் நமக்கு மேல ஹையா பிரேக் பண்ணி. சோ அதனால இது லோவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கேட்டுக்கிட்டோம். இப்போ சொல்லுங்க, இப்போ இதுதான் லோ, இது ஃபுல்லா இம்பல்ஸ். இங்க என்ன நடந்திருக்கு? ஈக்குவல் ஹை வச்சு ஈக்குவல் ஹை வச்சிருக்கு சார். இன்டர்னல் ஹை லோ வச்சு என்ன? லோவை பிரேக் பண்ணிருக்கு சார். அப்ப என்ன பண்ணுவோம்? ஃபிளிப்பு போட்டு பார்க்கணும். எங்க நீங்க லோ டு ஹை சார். இந்த லோ டு ஹை வரைக்கும் ஃபிளிப்பு ஃபெப் பார்க்கணும். போட்டு பார்ப்போம். ஸோ ஐ கேன் கோ ஃபார் லோ டு ஹை, ஃபெப் போடுறேன். ஸோ இப்போ கரெக்டாக மார்க்கெட் நிற்கிற இடம் 50% நிற்குது சார். ஃபிஃப்டி 52% பர்சன்டேஜ்னா மார்க்கெட் என்ன ஆகுது? நிற்குது சார். நிற்கிது. இந்த இடத்த டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன? அப்டன் தான் சார். கிளியர் அப். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? அப்டன் இல்லை சார். இல்லை. ஸோ இங்கே என்ன மார்க்கெட் என்ன தான் போடு, மேலே தான் சார் போக போகுது. மேலே போடு. இந்த இடத்த உடைச்சா எங்கேருந்து மேலே போவோம்? இந்த இடத்த உடைச்சா லோவில் இருந்து மேலே போகும் சார். லோலேருந்து மேலே போவோம். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து பார்க்கணும்? அந்த லெவலில் இருந்து பார்க்கலாம். ஜோன்ல இருந்து பார்க்கலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட்டு 50 to 600 இருந்து பார்க்கலாம் சார். நெக்ஸ்ட்டு டே போகலாம் சார். டே டே ஐ கேன் கோ ஃபார் த டே. ஸோ டெய்லியுமே என்ன இருக்குன்னா கேப் அப்பாக இருக்கு. இந்த இடத்துல ரியாக்ட் ஆகி முடிஞ்சு என்ன இருக்கு? கேப் அப்பு அப்பா இருக்கு. ஆயிடுச்சு. அப்போது டோட்டலாக பையன் சொல்ல வராங்க, இந்த டே கேண்டலோட ஹையையும் என்ன பண்ணியிருக்கு? பிரேக் பண்ணிருக்கு மார்க்கெட்டு. ஹையையும் உடச்சிச்சு. அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் முடிச்சு என்ன தான் போகுது? மேலே தான் போகுது சார். மேலே தான் போகுது, அதில் போகும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டு. டவுன் ட்ரெண்டோட ஹை எது? மேஜர் அண்ட் மைனர் ரெண்டு ஹை இருக்கும். சார் ஃபர்ஸ்ட் கை பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்கு பாருங்க சார். என்ன அமௌண்ட்டு? அது 4600 அந்த ரேட்டு. இதுவா மேலே மேலே சார். மேலே இது இல்லை ஃபர்ஸ்ட் மேஜரான ஹை ஹை இது. இதுவா? அது கீழே உள்ளது நம்ம ஹைனர் ஹையாக எடுத்துக்கலாம் சார். இது ஒன்று ஒரு மைனர் ஹை, ரைட்டா? ஆ 4400 ஸோ ரேட்டில் அது எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்தது ட்ராப்பாக வந்திருக்கா? ஆமாம் சார். கண்டிப்பாக என்ன பண்ணும்? ரீடெஸ்ட் ஹைக்கு போகும் சார். மேலே போகும் போகும். போகும் ஸோ இல்லை எந்த ஒரு சந்தேகமாக இருக்கா? இல்லை இல்லை. இல்லை. ஸோ மார்க்கெட் ஹைக்கு போக போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண? அங்க கூட ஒரு ஃபெப் போட்டு பாட்டுக்கலாம் சார். நம்ம 608 லெவல பிரேக் பண்ணா ஹை போகணும் கூட ஒரு இது பண்ணலாம் சார். இந்த கையை உடைச்சா தான் ஆஃப்டர் தட் ஃபெப்பே போடுவேன் ரூல். ஆ ஓகே. ஆ ஓகே, 4 hours நான் சரி வந்துட்டேன். ஓகேவா? ஃபோ ஆல்ரெடி டெய்லியில் நம்ம பிரேக் டவுன் ஆயிடுச்சு. டெய்லியில் என்ன ஆயிடுச்சு? பிரேக் ஆயிருக்கு. ஹை பிரேக் பிரேக் ஆயிடுச்சு. ஆயிருக்கு அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போகும். மேலே தான் போப்படு. சரி, 4 hour ஹையாக இருக்கணும், டெய்லி ஆகிருக்கும், எல்லாமே ஒன்று தான், ரைட்டா? ஃபர்ஸ்ட்டு ஓகே. இதுவே ஒரு இம்பல்ஸாக இருக்குது, ரைட்டா? ஆமாம் சார். இதுவே ஒரு இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸுக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஹை உடைச்சிருச்சுன்னு பார்ப்போமா? ஆமாவா இல்லையா? ஆமாம் சார். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஃபிஃப்டீன் மினிட்டுக்கு மூவ் ஆன் ஆகும். போகலாம் சார். ஆமாவா? ஆமாம் சரி. வெல், இப்போ ஹை எங்கே இருக்கு? அதான் சார் என்னோட ஹை. இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களா? அதான் என்னோட ஹை. இதுதான் ஹையா இல்லை மேஜர் ஹையா இருக்கிறது எது? இதுவா இதுவா இல்லை இதுவா? மேஜர் ஹை வந்து இப்போ வச்சிருக்கீங்களா சார்? 4339 6 அதான் மேஜர் அது ஹை. மைனர் ஹை இது இது. அந்த இது அப்போ மைனர் இந்த ஹையில ரியாக்ட் ஆகாம மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? மேல கன்ஃபியூஷன் பண்ணுங்க. போய்கிட்டு இருக்கு. ஸோ மேலே மேஜரா போகும் என்ன பண்ணிருக்கு? 6 நைட்ல மேஜரா 50 to 60 என்ன ஆயிருக்கு?
இது பண்ணியிருக்கு சார், ரியாக்ட் ஆகி கேப் அப் ரியாக்ட் ஆகி ஆயிருக்கு. மேலே போகும், கண்டிப்பா மேலே போகும் சார். கண்டிப்பா மேல போக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இல்ல ஹை நம்ம பை, வரைக்கும் போகும் சார் நமக்கு. ஓகே வெல், ஸோ 5 மினிட் போவா? ஆ போகலாம் சார். ஓகே, 5 மினிட்டோட லோ எங்கம்மா இருக்கு? இங்கே கீழே இருக்கு பாருங்க சார், 4 2 6 2 அந்த இது நம்ம லோ லாஸ்ட் சார். ஃபிளிப் லோ ஏரியா. ஆ இந்த லோ சார், ஃபிளிப்போட லோ லோ சார் நமக்கு. இதுதான் லோ. இந்த லோ டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன? ஆ அப் ட்ரெண்ட் தான் சார். அப் ட்ரெண்ட் தான். ஸோ என்ன பண்ணலாம் இங்கே? கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் சார். கொஞ்சம் ஹேங்கிங் ராங் மேன் இன்னும் வரல ரைட்டா? இப்போ ஆ இப்போ ஒரு பை என்ட்ரி போகலாம் சார். ஐ ஷார்ட் போகலாம் சார். ஸோ மேலே போகும்னு சொல்லிட்டு வி கேன் கோ ஃபார்வர்ட். ஸ்டாப் லாஸ் எங்கே? ஜோனுக்கு கீழே சார், லோக்கு கீழே. கீழே டார்கெட்டு 1:2 வரைக்கும் வைக்கலாம் சார். 1:12 இல்லை 1:3 வைக்கலாமா? நான் 2 வச்சு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ட்ரீல அந்த ஓகே ரேஞ்சுக்கு டூ, போகல சார். நான் இன்னும் 3 ரேஞ்சுக்கலாம் யூ கேன் ஹோல்ட் த ட்ரேட் ஆர் க்ளோஸ் த ட்ரேட். ஹோல்ட் ஹோல்ட் த ட்ரேடா? ஆ பண்ணலாம் சார். என்ட்ரி கிட்ட நிற்கிது. ஸோ ஏதாவது பயம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல அப்படிலாம் சார், போகலாம் சார். ஸோ என்ன ஆயிடுச்சு? 1:1 நமக்கு கிடைச்சது சார். 1:1 இப்போ ஹிட் ஸ்டாப் ஆயிடுச்சு. லாஸ் வந்து ஆட்டோவில் ஃபீட் பண்ணிட்டு நம்ம பார்சியலாக புக் பண்ணிக்கலாம் சார். சூப்பர், என்ன ஆயிடுச்சு? நோ ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட், ஆட்டோவில் நோ அடிச்சிட்டா லாஸ். நோ லாஸ். ஏன் இல்லாட்டா லோ டாமினேட் ஆயிருக்கு? லோ டு ஹைக்கு என்ன பண்ணுவோம் இந்த சரி இம்பல்ஸுக்கு? போட்டு பார்க்கலாம், ரீட்டேஸ்மெண்ட் போட்டு பார்க்கலாம். 50 to 60 எங்கே இருக்கு? இந்த இதுவா? கீழே இருக்கு. ஆமாம், ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ரெஸ்பெக்ட் பண்ணால் என்ன பண்ணலாம்? பை என்ட்ரி போகலாம் சார். திருப்பி நம்ம பை என்ட்ரி போகலாம். போகலாம், கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை என்ட்ரி போகலாம் சார் கண்டிப்பாக. கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் போகணும். எஸ் ஃபைனலி வி கெட்டிங் தட். சாரி இன்னும் கிடைக்கல கிடைக்கல. எனக்கு கேண்டில் ஃபுல்லாக எனக்கு என்ன பண்ணணும்? பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகணும். எஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிடுச்சு? ஐயே பிரேக் பண்ணியிருக்கு சார், அந்த லாஸ்ட் ஐயே பிரேக் பண்ணியிருக்கு, என்ன பண்ணலாம்? ஐயும் பிரேக் பண்ணியிருக்கு. அதனால இங்கே எல்லாமே க்ரீன் கலர் கண்டியெல்லாம் இருக்கனால நம்ம செல்லர் செல்ல அப்படின்னு நினச்சி பை என்ட்ரி போகலாம் சார். பை போகலாம். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க? ஜோனுக்கு கீழே வைங்க சார். ஜோனுக்கு கீழே வச்சாச்சு. டார்கெட் சேம் ஆஃப் ஐயா ஐயா இல்லை வைக்கலாம். ப்ரோ, இது வரைக்கும் போகலான்னு தெரியுது, நான் அது வரைக்கும் வைக்க போகிறேன். டெஸ்டினேஷன் நமக்கு தெரியும்னா நீங்கள் தாராளமாக டெஸ்டினேஷன் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அப்படி சார், அந்த ஹை வரைக்கும் வைப்போம் சார். ஹைக்கு ஓகே, அப்புறம் இதே எனக்கு இன்ட்ரெஸ்ட் தாண்டனா கிடைச்சி பை ஆப்ஷன் கிடைச்சா நான் அதுக்கப்புறம் அந்த ஹை வரைக்கும் வச்சுக்கிறேன் சார். ஓகே லெட்ஸ் இட். ஓகே ட்ரை பண்ணுவோமா? பண்ணலாம். ஸோ 1:1 இதுலேயுமே ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட் ஆயிடுச்சா? ஆமாம் சார், அப்போ என்ன பண்ணுவோம்? பார்சல் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸா ஆட்டோவில் ஆட்டோவில் வச்சு. ஸ்வீட் பண்ணுவோம். எஸ் ஃபைனலி வி கெட் இன் த டார்கெட் வித் த பேங்க் நிஃப்டி. ஒரே விஷயம்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோண்ணா. ஏன் மார்க்கெட் இந்த இடத்துல நீங்கள் வரு, ஏன் மார்க்கெட் மேலே போகணும்? ஸோ மேஜர் லெவலில் நம்ம பாடிக்கிட்டோம். இங்கே என்ன மார்க்கெட் மேலே தான் போகப்படுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், என்ன பண்ணோம்? அங்கேருந்து ஒரு பை என்ட்ரி எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், டிசைட் பண்ணிக்கிட்டோம் ரைட்டா? இப்போது அடுத்த ஃப்ளிப்பிங் நடந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்கு இம்பல்ஸ் கொடுத்து என்ன ஆகலாம்? ரீடெஸ்ட் வந்தா நான் இங்க இருந்து மேல ஹை வரைக்கும் பை ட்ரை பண்றேன் சார். போலாமா? போலாம் சார். ஓகே வெல் சூப்பர். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வந்தா என்ன பண்ணலாம்? பை ட்ரை பண்ணுங்க சார். பை ட்ரை பண்ணலாம். பட் மார்க்கெட் என்ன பண்ணுது தலைவன்? ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுக்காம போகலாம். எஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு கிட்ட நியரா போயிடுச்சு, போயிடுச்சு. ஆனால் இப்போ லோ எதுவாக இருக்கு? அந்த ஃபிளிப்பு, ஃபோர்த் இதுதான் லோ. இந்த லோ டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன? அப்டர் தான் சார். அப் இப்போ இது ட்ரெண்ட் ஃபெம் தான். போட்டு பார்ப்போம் சார், அது 600 லெவலில் இருக்கான்னு. அதை பார்த்தாலே தெரியுது பஸ். ஆ 600. ஏன் ஏன் தேவையில்லாத ரிஸ்க்? சரி இப்போ இந்த லோவில் ரியாக்ட் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ணும்? பை என்ட்ரி எடுப்பேன், இல்லாட்டி வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ் இந்த லோ கிட்ட மார்க்கெட்டு ட்ராவல் ஆயிடுச்சு. வந்துருச்சு.
வந்து பைக்கார் பையர்ஸ் உள்ள வராங்க அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணும், பை எடுக்கும். இப்போ இங்கே ஒரு பை எடுக்கலாம் சார். ஐ ஷூர். ஆ எடுக்கலாம் சார். ஆனால் இங்கே பாருங்க, நான் இங்கே என்ன நடந்துருக்குங்க, என்ன லோ நடந்துருக்கு, பிரேக் ஆகி, லோ லோ பிரேக் பிரேக் ஆகி ஆயிடுச்சுல, அவன் மார்க்கெட் என்ன பண்ணலாம், இந்த லோ வரைக்கும் வந்துட்டு. இதுக்கு ஃபெப்பு போட்டு பார்க்கலாம் சார், இந்த லோ ஆனால் டு இது ஃபெப்பு. 5 மினிட்ல இருக்கும், 15 மினிட்ல போய் பார்க்கவே இல்லையே, ஆமாம் 15 மினிட்ல லோ என்ன ஆயிருக்கு, பிரேக் ஆயிருக்கா, ஆகல சார். இல்லை எனக்கு 15 மினிட் கேண்டில் என்ன ஆகணும், கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இன்னொரு கிடைச்சா சேனல் என்ன, ஓகே கேண்டில் இப்போ கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் சார், கிடைச்சிச்சு, ஃபைவ் இப்போ மினிட்டுக்கு எடுக்கலாம் சார். போகிறேன். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ இப்போ பை என்ட்ரி எடுக்கலாம் சார். நம்ம பை என்ட்ரி எடுக்கலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் சொல்ல புரியுதா, புரியுது சார். பிரேக் ஆகலை. ஸோ லெட்ஸ் மார்க்கெட் எங்கே போவோம், ஹை வரைக்கும் ட்ரை பண்ணலாமா, ட்ரை பண்ணலாம். ஒன்னி ஹிட்டா, ஹிட் ஆயிடுது. ஒன்னி ஹிட்டானு என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் ஆட்டோவில் வச்சுட்டு பார்சியலாக புக் பண்ணிடுவாங்க. ஆட்டோவில் வச்சுட்டேன். ஸோ ஸ்டாப் ஒன்னி ஹிட் ஆயிட்டு வேணும், ஸோ நியர் ஆயிடுச்சு. ஒன் இஸ் டூ, எஸ் ஒன் இஸ் ஒன் அடிச்சுட்டா என்ன இருக்கு, இல்லை ஆட்டோவில் சார் அடிச்சிருக்கு, அப்போ நோ ப்ராஃபிட், நோ லாஸ். நோ லாஸ், ஓகேவா. ஸோ இப்போ மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் வந்துருக்கு, ஏன் லோட்க்கும் ஹைக்கும் என்ன பண்ணுவோம், ஃபேப் போட்டு பார்க்கலாம் சார். ஃபெப் போட்டு பார்ப்போம், உடனே செல்லலாம். ஏன் ப்ரோ செல்லிங் போலியான்னு கேட்டால், ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு, அப்ட்ரெண்ட் சார், அப் ட்ரெண்டு. ஸோ 6 மினிட்ல என்ன இருக்குது நமக்கு, ராலி ஒரு பேஸ் ராலி. பேஸ் இருக்கு சார, பேஸ் இருக்கு. ஸோ ஓகே, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணலாம், பை என்ட்ரி எடுக்கலாம் சார். ஐ பை வரைக்கும் எடுக்கலாம், போகலாம் சார். ஒன்று இங்கே பை எடுப்பேன், அப்போ இல்லாட்டி லோவில் என்ன பண்ணுவேன், பை எடுக்கலாம் சார். சாரி கேட்டாமல் இப்போ என்ன கிடைக்குது எனக்கு, இந்த கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. கிடைக்கல. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், எஸ் இன்னும் கேண்டில் க்ளோஸ் ஆகலை, அக்ரெசிவாக என்ன ஆகலை, இன்னும் க்ளோஸ் ஆகல. க்ளோஸு ஆகலை. ஸோ எனக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு, பிரேக் டவுன் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆகுது. ஆனால் இது 5 மினிட், நான் என்ன பண்ணணும், 15 மினிட்ஸ் 15 மினிட்ல என்ன பண்ணியிருக்கீங்க, க்ளோஸ் ஆகிருக்கு சார். ஒன்று நான் எங்கே ட்ரேட் இருக்கேன், இந்த இன்பேலன்ஸ்லாம் இருக்குது, மேபி மார்க்கெட் என்ன ஆகலாம், லோவில் வந்து லோவில் வந்துட்டு பை ஆகலாம். பை ஆகலாம் இல்லையா, எனக்கு இங்கே ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் நடக்குதான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, ஹையர் பிரேக் பண்ணிருக்கு, ஹையர் பிரேக் பிரேக் பண்ணிருக்கு. பண்ணியிருக்கு, மேபி நான் 13 மினிட்லேயும் போய் பார்க்கறேன், ஏன்னா மேஜராக இங்கே என்ன ரியாக்ட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். மேஜராக பார்க்கும்போனா இந்த இடத்த 13 மினிட்ட இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டலோட லோவை இன்னும் என்ன பண்ண விடலை, 13 மினிட்லேயும் இது ஒரு இம்பல்ஸ் தானே, ஸோ மேஜரோட லோவை என்ன பண்ண விடலை, ஸ்பின்னிங் டாப்பு பிரேக் பண்ண விடல, பிரேக் பிரேக் பண்ண பண்ண விடலை, புரியுதா. அப்போ சிக்ஸ் ஒன் எயிட்ல தான் ஸ்பின்னிங் டாப் வந்துருக்கு, அந்த லோவை என்ன பண்ண விடலை, பிரேக் பண்ண விடலை, மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஃபார் கோ ஃபார் மேலே தான் சார் போகிறதுக்கு. மேலே போட்டுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல நிறைய இருக்கு, அப்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க கிடைக்க நான் என்ன பண்ணலாம், லெட்ஸ் பை ட்ரை, எடுத்துக்கிட்டே இருக்கும், இப்போ பை என்ன பண்ணலாம், பை எடுக்கும். எடுக்கலாமா வேணாமா, லாஸ்ட் ஹை ஃபிளிப் பை ஹை பண்ணி என்ன பண்ணலாம், ரன் பண்ணி பார்க்கலாம் சார். இந்த இம்பல்ஸுக்கு ரீட்டெஸ்ட் பண்ணி மார்க்கெட் எதுவும் வருதான்னு பார்க்கலாம் சார். இப்போ ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா, வேண்டாம் சார். வேணாம் ட்ரேட் எடுக்க வேணாமா, இப்போ எடுக்கலாம் சார். இப்போ என்ன ட்ரேட், ரீட்டெஸ்ட் போட்டு பாருங்க சார, பை என்ட்ரி போட்டு பாருங்க. இந்த லோ டு பை ஹை என்ட்ரியா, ரிஜெக்ட் ஆகுது, எங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுது, லோக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுது. லோல வந்து பிகாஸ் ஆஃப் இங்க என்ன நடந்துருக்கு, லாஸ்ட் ஃபிளிப்பு என்ன பண்ணிருக்கீங்க, ஹை ஹையர் பிரேக் பண்ணிருக்கு, ஹையை பிரேக் பண்ணிருக்கா, அப்போ இந்த லோ டாமினேட் பண்ண வரைக்கும் மார்க்கெட் எங்கே போகும் சான்சஸுக்கு, மேலே தான் சார் போச்சு சான்ஸ் இருக்கு. எஸ் இப்போ ஃபிளிப் அப்பிங்க ஒரு விஷயம் ஆயிடுச்சா, அப்போ ஹை எதுவாக மாறும், இது ஐயோ மாறு இது ஹையா மாறிச்சு, என்ன ஆயிடுச்சுங்க, இங்கே நம்ம ஒரு பை பண்ணிருக்கலாம்ல சார், அங்கே நமக்கு பிரேக் ஆகலை, லோ பிரேக் ஆகவில்லை இல்லை சார். பிரேக் ஆகலை ஆனால் ஃப்ளிப் ஆயிடுச்சுல, நான் ஃப்ளிப் ஆயிடுச்சு. இங்கே என்ன ஆயிடுச்சு, கேப் அப்பா, ஆமாங்க சார். இப்போ கேப் அப்புங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா,
கேப் அப் ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு பிரேக் ஆகி மார்க்கெட் என்ன இருக்கு, கேப் அப் ஆயிருக்கு. என்ன பண்ணலாம், கேப் அப்னாலே ரிஜெக்ஷன் தான் கொடுக்கணும் இருக்கும். ஸோ மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ஹைக்கு தான் போட்டு, அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்த ட்ரேட போட்டு கேப் அப் ஆனோட கேண்டில் ட்ரேட போட்டு ஸ்டாப் லாஸ் இதுகிட்ட வைப்போமா, என்ன பண்ணலாம், அது வரைக்கும் வைப்போம் சார், லோவில் ஸ்டாப் லாஸ் வைப்போம். எப்படி கேண்டில் லோ ரைட்டா, ஆ ஸோ எங்கே ட்ரேட் இருப்போம், கேப் அப் ஆன கேண்டில் ரைட்டா, ஆ இட்ஸ் ஓகே. ஸோ எடுக்கலாமா, டூ ஒன் இஸ் டூ இஸ் எனஃபா, ஆ என்ன சார் ரன் பண்ணவா பண்ணலாம் சார். ஐஷா, ஆ பண்ணலாம் சார். ஒன் இஸ் டூ ஒன் அடிச்சிச்சா, ஆமாம் சார். ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட் ஆகிடுவோமா. ஆமாம் சார். ஸோ என்ன ஆகுது இந்த இடத்துல, ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடாக தான் மாறுது, ஆனால் இப்போ ரூல் இந்த கேப் அப்போ ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும், பை ஆகலாம் சார், பை ஆகலாம். ஆகலாம். இப்போ பாருங்க, எனக்கு லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நடக்க மாட்டேங்குது, என்ன ஆகுறீங்க, ஒன்று பிரேக் லெவல் அடிக்குது இல்லாட்டி டார்கெட் அடிக்கும், ஸோ ரெண்டே விஷயம் தான். ஸோ லோக்கும் ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டா ஆல்மோஸ்ட் 70% இதாகிடுச்சு, ஆனால் இந்த டவுன் கேண்டலோட ஹையை என்ன பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணிருக்கு சார் அப்போ மார்க்கெட். என்ன பண்ணலாம், அங்கே நமக்கு ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை போகலாம் சார். கன்ஃபர்மேஷன் கிடச்சா பை போகலாமா, இல்லை இதே கன்ஃபர்மேஷனாக வச்சு இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பை போகலாமா, பை போகலாம் சார். இப்போ வேலை இப்போ ஹை வரைக்கும் போகணும், பை போகலாமா, போகலாம் சார், ஐஷார் போகலாம் சார். ஓகே. ஃபைனலி ஒன் இஸ் டூ ஒன் ஹிட் ஒன் இஸ் ஆயிடுச்சு. ஒன் டோட்டல் டார்கெட் ஹிட்டு போயிருங்களா. ஸோ ஒரு ப்ராபபிலிட்டி இந்த மார்க்கெட் இப்படினா ட்ராவல் பண்ண போகுது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் சார். சிம்பிளுங்க. நான் சொன்ன விஷயம் தான், இந்த இடத்துல பாருங்க, நான் அந்த இடத்துல சொன்னதான் 30 மினிட்ஸ் இதை பிரேக் பண்ணலை, மார்க்கெட்டு ப்ராபபிலிட்டி எங்கே இருக்கு, மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு, நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியுது, என்ன பண்ண முடியுது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சார் ஈஸியாக மார்க்கெட்டை. மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ண முடியுது, ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்களேன், சிம்பிள் தான், இந்த இடத்துல மூணு ட்ரேடு பிரேக் ஈவன் ரைட்டா, மூணு ட்ரேடு என்ன, பிரேக் ஈவன், நமக்கு லாஸ் எங்கேயுமே இல்லை சார் இப்போ. லாஸ்ங்கிறது இல்லை, பட் மூணு ட்ரேடு என்ன தான் ஆகிறோம், பிரேக் ஈவன் சிம்பிள். நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் வெறும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ட்ரேட் எடுத்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்ல, புரியுதுங்களா நான் சொல்கிறது. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இன்பேலன்ஸ் இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தாலே நீங்கள் ட்ரெல்லைன் பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா இங்கே ஒரு சேனல் கூட உங்களால் வரைஞ்சிருக்க முடியும், தெரியுதா. ஆ ஆமாம் சார். இப்போ இல்லை, இன்னுமே சேனலுக்கு போகும், மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்னா நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ராவல் பண்ணிக்கலாம் சார், ட்ராவல் பண்ணலாம், தப்பே கிடையாது. சொல்லுங்க, இப்போ இது ஒரு லோ ரைட்டா, இந்த லோ டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன, மேலே அப் ட்ரெண்ட் அது அப் ட்ரெண்டு தான், பாருங்க இந்த லோவை டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன, மேலே அப் ட்ரெண்ட். இப்போ நான் சிம்பிளாக தான் சொன்னேன், ஒரே ஒரு விஷயம் என்ன போட்டோம், ஸ்ட்ரக்சருடைய லோ, ஆமாவா, இந்த லோ ஒரு பிரேக் பண்ண வைக்க டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் மேலேன்னு, லோங்கிறப்ப நம்ம எங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோமா, ஸ்டாப் லாஸ் லோக்கு கிலோ வைப்போமா, டார்கெட் ஒன் இஸ் டு டூ இட்ஸ் என் ஆஃப் பார்த்தீங்களா இல்லையா, டார்கெட் அடிச்சிருக்கேன், நியர் த டார்கெட் ரைட்டா, ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடா இது எனக்கு தெரிஞ்சு, இல்லை 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 நியர் த டார்கெட், டார்கெட்டே ஹிட்டது தெரியுதா, ஒன் இஸ் டு டூ டார்கெட் அழகாக ஹிட் பண்ணுறான், சிம்பிளாக ஹிட் பண்ணுது மார்க்கெட்டு, அவ்வளோதான் இல்லையா, இந்த இம்பல்ஸ் ரீட்டேஸ் எடுத்து 1 மினிட்ல அழகாக கேப்சர் பண்ணினா என்ன பண்ணியிருக்கலாம், சூப்பரா டார்கெட்டை என்ன பண்ண முடியும், பேஸ் பண்ண முடியும். இப்போ இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு, லாஸ்ட் ஃப்ளிப்பு லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு, லோ பிரேக் ஆயிடுச்சு ஆயிடுங்க பார்ப்போம், ஹை ஆமாம் ஃப்ளிப்பு லோ என்ன இருக்கு, பிரேக் ஆயிருக்கு, எதுக்காக, ரீடெஸ்ட்டுக்காக இம்பல்ஸ் டு ரீடெஸ்ட்டு ஓகேவா. இப்போ நம்ம வச்சிருக்க லோவே என்ன லெவலாக இருக்கு,
ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் விட்டு கீழே எவ்வளோ இருக்கா? ஆமாம் வராம மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? அப்பாயிட்டு இருக்கு அவ்வளோதான் கான்செப்ட் மேலே வைஸ் எனக்கு மேலே போகிறதுக்கு வெயிட் பண்ணோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு வராமலே? மேலே போயிட்டு இது ஒரு டஃப்பான ஒரு இதாக இருக்கா இந்தியன் மார்க்கெட்? ஒரு டஃப்பாக நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாமல் இருக்கா? ஸ்ட்ராட்டஜி இருக்காது சார், கேப் அப் கேப் டவுன் அதுதான் சார் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு. மித்தபடி கேப் அப் கேப் டவுன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ கேப் அப் கேப் டவுன் தான் மார்க்கெட்டோட மொமெண்டம், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ சிம்பிள், அதெல்லாம் சார் இவ்வளோ நீங்கள் தான். சொன்ன மாதிரி இல்லை, சொல்லுங்கள். ரிவர்சல் எடுத்திருந்தா கூட நம்ம செல் என்ட்ரி கூட ட்ரை பண்ணியிருக்கலாம் சார், அதுலேயும் கொஞ்சம் ப்ராஃபிட் நம்ம செல் எடுக்கலாம், பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் எடுக்க போ வேணாங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். ஏன்னா ஆ அதுக்கேற்ற சொல்லுங்கள். லிவரேஜ் உங்களுக்கு வேணும், ரைட்டா? ஆ ஸோ ப்ரீமியமே என்ன பண்ணிடும், டோட்டலாக கழிச்சு விட்டு. காலி பண்ணி ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பையிங் இஸ் என்ன, பையிங்க்கு மட்டும் போங்க, கால் ஆப்ஷனில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் மேக்ஸிமம் என்ன ஆக போடு, இட்ஸ் கிளியர்டு மேலே தான் என்ன ட்ரெண்டு அப்டேட் தான் அப் டென். அப்போ ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ணி அந்த ட்ரெண்டுக்கு நம்ம என்ன ட்ராவல் பண்ணலாம்ல, போட்டுக்கிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆமாம் ஆமாம் சார் சிம்பிள், சூப்பர் சூப்பர் சூப்பர்.